வணக்கம் இந்த வீடியோவில் தலைவலியை போக்கும் அருமையான வீட்டு வைத்தியங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக தலைவலி வந்துவிட்டால் நாம் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு வழி இருந்து கொண்டே இருக்கும் நிறைய பேர் தலைவலி என்றாலே உடனே ஒரு மாத்திரை போட்டுக்கொள்வார்கள் இப்படி தலைவலி வரும் மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டால் பின்னாளில் பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதே போன்று சிலர் எப்பொழுது பார்த்தாலும் தைலம் தடவிக்கொண்டே இருப்பார்கள் உண்மையில் தலைவலி வருவதற்கு பல காரணங்கள் உண்டு அந்த வகையில் இங்கே நீங்கள் பார்க்க போவது அடிக்கடி தலைவலி ஏன் வருகிறது மற்றும் தலைவலியை உடனே போக்கும் சில வீட்டு வைத்தியங்கள் பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த வீட்டு வைத்தியங்களை செய்யும் பொழுது எந்த ஒரு பக்க விளைவும் வராது தலைவலியிலிருந்து நிரந்தர விடுதலையும் கிடைக்கும் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்தம் மறக்காதீங்க முதலில் தலைவலி எதனால் வருகிறது என்று பார்ப்போம் மண்டையில் நீர் கோர்த்திருந்தால் தலைவலியோடு தலையும் ஒரே பாரமாக இருக்கும் பின் மண்டையிலும் வலி ஏற்படக்கூடும் மேலும் தலையை தூக்கவே முடியாத அளவுக்கு வலி நீடிக்கும் அதே போன்று காலையில் எழும்பொழுதே தலை பாரமாக இருக்கும் இதனால் மிகுந்த மன உளைச்சல் ஏற்படும் இவை எல்லாமே தலையில் நீர் கோர்த்து கொண்டிருப்பதின் அறிகுறியாகும் பொதுவாக தலையில் நீர் கோர்த்து கொள்வதால் மூளைக்கு செல்லும் நரம்புகள் பாதிப்புக்கு உள்ளாக வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது இதனால் உடல் உள்ளுறுப்புகள் செயலிழக்க நேரிடும் என்றும் கூறப்படுகிறது எனவே தலையில் அதிகமான நீர் தங்குவதால் ஏற்படும் சைனஸ் தொடர் தும்மல் இருமல் போன்ற பிரச்சினை உள்ளவர்கள் உடனடியாக தகுந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்படுகிறது அடுத்ததாக நமது உடலில் போதுமான அளவு தண்ணீர் சத்து இல்லாமல் இருந்தாலும் தலைவலி வரும் எனவே ஒரு நாளைக்கு ரெண்டு முதல் மூன்று லிட்டர் வரை தண்ணீர் கண்டிப்பாக குடிக்க வேண்டும் அதே போன்று சிலருக்கு தலையில் அதிகமான அழுக்கு சேர்வதாலும் தலைவலி வருகிறது எனவே தலையில் பிசுபிசுப்பு தன்மை ஏற்படாமல் இருக்க அடிக்கடி தலைக்கு குளித்து குளித்த உடனேயே தலையை நன்றாக வைத்து வைத்துவிட வேண்டும் அதே போன்று தொடர்ந்து கம்ப்யூட்டர் முன்பு அமர்ந்து வேலை செய்பவர்களுக்கும் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே அவ்வப்பொழுது வேலைக்கு நடுவே சிறிது ஓய்வெடுத்து வேண்டும் அதே போன்று இன்று ஸ்மார்ட் போன்கள் வந்த பிறகு பலரும் சரியான தூக்கம் தூங்குவதே கிடையாது உண்மையில் மொபைல் நோண்டிக்கொண்டே தூக்கத்தை தொலைப்பவர்கள் நிறைய பேர் இப்படி சரியான தூக்கமின்மையாலும் தலைவலி வரலாம் எனவே தூங்கும் முன்பு உங்களுடைய செல்போனை கைக்கு எட்டாத தூரத்தில் வைத்துவிட்டு தூங்க செல்வதே தூங்குவதற்கு சிறந்த வழி இப்பொழுது தலைவலியை போக்கும் அருமையான வீட்டு வைத்தியங்கள் பற்றி பார்ப்போம் முதலில் சுக்கு அந்த காலம் முதலே ஆயுர்வேதத்திலும் சித்த மருத்துவத்திலும் வீட்டு வைத்தியத்திலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதனால்தான் சுக்குக்கு மிஞ்சிய மருத்துவம் இல்லை என்று சொல்வதுண்டு இஞ்சியை நன்றாக காய வைத்து கிடைக்கும் சுக்கு வாதம் பித்தம் கபம் மூன்றையும் நீக்கும் அருமருந்தாக பயன்படுகிறது இந்த சுக்கு பொடியை தண்ணீரில் குலைத்து நெற்றியில் பற்று போட்டால் மண்டையில் இருக்கும் நீரை உறிஞ்சி எடுத்துவிடும் இதனால் தலைவலி குறைய ஆரம்பிக்கும் இப்படி தொடர்ந்து மூன்று நாட்கள் காலை மற்றும் இரவு படுக்கும் முன்பு பற்று போட்டு வரும் தலையில் உள்ள நீர் முழுவதையும் உறிஞ்சி எடுத்துவிடும் இதனால் தலைவலி அறவே நின்றுவிடும் பொதுவாக ஆண்களை விட பெண்களுக்கு முடி அதிகம் என்பதால் தலைக்கு குளிக்கும் பொழுதெல்லாம் தலையில் நீர் கொடுத்து பிரச்சனைக்கு உள்ளாவார்கள் இவர்கள் உடனே இந்த சுக்கு பற்று போட்டு வழியை போக்கிக்கொள்ளலாம் அதே போன்று சைனஸ் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் அடிக்கடி தும்மல் மூக்கு ஒழுகுதல் மூக்கடைப்பு தலைவலி கண்ணுக்கு கீழே கண்ணம் மற்றும் முன் நெற்றி ஆகிய இடங்களை தொட்டால் வலி ஏற்படும் இவற்றுடன் காய்ச்சல் தொண்டையில் சளி கட்டுவது இரவில் இருமல் வருவது உடல் சோர்வு போன்றவையும் சேர்ந்து கொள்ளும் இவைகள் சைனஸ் உள்ளது என்பதை காட்டும் அறிகுறியாகும் இப்படி சைனஸ் பிரச்சினை உள்ளவர்களுக்கும் அடிக்கடி மண்டையில் நீர் கோர்த்து தலைவலி ஏற்படும் இவர்கள் ஐந்து டீஸ்பூன் கொத்தமல்லி விதையை ஒரு முப்பது நிமிடம் ஊற வைத்து பிறகு மிக்சியில் விட்டு அரைத்து பற்று போடலாம் இவை இறுக்கி பிடிக்க பிடிக்க மண்டையை சுற்றி இருக்கும் நீரை இழுக்கும் தன்மை கொண்டது இந்த பற்றை காலை மற்றும் இரவு படுக்கு முன்பும் போட்டுக்கொள்ளலாம் இதனால் நல்ல பலன் கிடைக்கும் அதே போன்று கொத்தமல்லி விதைக்கு பதிலாக கொத்தமல்லி தலையை தண்ணீர் விடாமல் அரைத்து சாறு பிழிந்து தலையில் பற்று போட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து வெற்றிலையுடன் கற்பூரம் சேர்த்து நன்றாக மைய அரைத்து சற்று தளர்வாக்கி பற்று போடலாம் சைனஸ் பிரச்சனை இருப்பவர்களும் அவ்வப்பொழுது இந்த பற்றை போட்டுக்கொள்ளலாம் இவை தலைவலியின் தீவிரத்தை கட்டுப்படுத்தக்கூடியது வெற்றிலை வாங்கும் பொழுது கருப்பு வெற்றிலையாக பார்த்து வாங்குவது நல்லது அடுத்து தொடர்ந்து தலைபாரம் இருந்து கொண்டே இருக்கிறது என்பவர்கள் கற்பூரவல்லி துளசி வெற்றிலை சுக்கு மஞ்சள் சேர்த்து அரைத்து போட வேண்டும் இதை தினமும் படுக்கும்போது நெற்றியிலும் முகம் மற்றும் கழுத்து பகுதியிலும் கூட தடவலாம் இதனால் ஒரே நாள் இரவில் மண்டையில் இருக்கும் அத்தனை நேரம் வெளியேறும் மறுநாள் காலை எழும்பொழுதே தலை லேசாக இருப்பதை உணர முடியும் அதேபோன்று கிராம்பை மை போல் அரைத்து நெற்றியில் பற்று போட்டு வந்தால் தலைபாரம் நீங்கும் அடுத்து நீண்ட நாள் தலைவலி உள்ளவர்கள் வில்வ இலையை நன்கு அரைத்து வைத்து கொண்டு பதினைந்து நாட்கள் முதல் இருபது நாட்கள் வரை தொடர்ந்து ஒரு பட்டாணி அளவு சாப்பிட்டு வந்தால் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்த தலைவலி நீங்கும் அதே போன்று ஒற்றை தலைவலி உள்ளவர்கள் ஒரு டவலை எடுத்து அதை பச்சை தண்ணீரில் நனைத்து தலை மற்றும் கழுத்து பகுதியில் கட்ட வேண்டும் அதன் பிறகு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணீர் வைத்துக்கொண்டு கை மற்றும் கால்களை அதில் விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் ஒற்றை தலைவலி நீங்கும் அதே போன்று பட்டை தினமும் மாலை வேளையில் பட்டை சேர்த்த பிளாக் டீ அருந்தி வந்தால் சைனஸால் உண்டாகும் தலைவலி நீங்கும் அடுத்து முக்கியமானது ஆவி பிடிப்பதும் சிறந்த வழி இப்படி ஆவி பிடிக்கும் பொழுது யூகலிப்டஸ் சிலைகள் கிடைத்தால் அதை நீருடன் சேர்த்து கொதிக்க வைத்து வேப்பிலை புதினா துளசி கற்பூரவள்ளி இலைகளையும் சேர்த்து ஆவி பிடிக்க வேண்டும் ஆவி பிடித்த பிறகு ரெண்டே நாளில் உள்ளிருக்கும் சளி அனைத்தும் வெளியேறிவிடும் பொதுவாக தலைவலி என்றால் உடனே வழி மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து இது போன்ற இயற்கையான வீட்டு வைத்தியங்களை செய்து கொள்வதன் மூலம் தலைவலியை போக்க முடியும் பக்க விளைவுகளும் வராது எனவே தலைவலி உள்ளவர்கள் இங்கே சொன்னவற்றில் ஏதாவது ஒன்றை தொடர்ந்து செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைப்பதை கண்கூடாக காண்பீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி